ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பைத்தன் எரர் ஹேண்ட்லிங் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு, பொதுவாக எரர் ஹேண்ட்லிங் அப்படின்னா என்ன? எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் கண்டிப்பாக எரர் ஹேண்ட்லிங் இருக்கும். சி ப்ளஸ் ப்ளஸில், ஜாவாவில், ஏன் எல்லா ப்ரோக்ராமிங்லேயும் இருக்குது எரர் ஹேண்ட்லிங்னா என்ன? ஸோ எரர் ஹேண்ட்லிங்னா பொதுவாக ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது எக்ஸப்ஷன்ஸ் நடக்கும், அதாவது எரர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணுறீங்க, திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குது இந்த ப்ரோக்ராமில். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களே ஏன் ஒரு கண்ட்ரோல் சி எல்லாம் ப்ரெஸ் பண்ணுறீங்க, ஸோ இதெல்லாம் குவிட் ஆகிடும் அந்த ப்ரோக்ராம். ஏன், நீங்கள் ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல், அதாவது விண்டோஸில் ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, சடனாக நீங்கள் வந்து டாஸ்க் மேனேஜரில் போயிட்டு அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து ஒரு அப்நார்மல் பிஹேவியர். ஸோ இந்த அப்நார்மல் பிஹேவியரெல்லாம் பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணும் ப்ரோக்ராமிங்கில். ஸோ இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணலன்னா ரொம்ப ப்ராப்ளம்ஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டைம் கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க, ஏன் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாம் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலான அப்ளிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு பேமெண்ட் வந்து பண்ணுறீங்க ஒரு வெப்சைட்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளிப்கார்ட்லேருந்து. ஸோ இந்த ஃப்ளிப்கார்ட்லேருந்து பேமெண்ட் ரிக்வெஸ்ட் வருது, நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த டைமில் இடையில எங்கேயோ ஒரு இடத்துல எக்ஸப்ஷன் நடக்குது. ஸோ அந்த எக்ஸப்ஷனை ரொம்ப பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறதுனால தான், சப்போஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது ஏதாச்சும் எரர் ஆச்சுன்னா கரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மணி வந்து கரெக்டாக உங்களுக்கே க்ரெடிட் ஆகிடுது, இல்லைன்னா மர்ச்சண்ட்டுக்கு வந்து கரெக்டாக க்ரெடிட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்கினாரியோஸும் நம்ம ஒரு ப்ரோக்ராமரை இதெல்லாம் எவாலுவேட் பண்ணி பர்ஃபெக்டாக டிராஃப்ட் டவுன் பண்ணி அதுக்கெல்லாம் ஹேண்ட்லிங்ஸ், அதாவது அதை எப்படி ஹேண்டில் பண்ணோன்னு எழுதணும். ஸோ இதுதான் எரர் ஹேண்ட்லிங். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, எரர் ஹேண்ட்லிங்கில் டூ டைப்ஸ் இருக்கா. பைத்தனில் முக்கியமாக சொல்கிறேன், வேறு லாங்குவேஜஸில் வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் பைத்தனில் வந்து சின்டாக்ஸ் எரர்ஸ் இருக்குது. இன்னொரு எரர்ஸ் வந்து எக்ஸப்ஷன்ஸ், அதாவது இது வந்து ரன் டைமில் நடக்கும். உங்களுக்கு சொல்லணும்னா, சின்டாக்ஸ் எரர்ஸ் வந்து எப்போ நடக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன், பிரிண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு சைபர் பிளாக் ஹோல். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து பர்ஃபெக்டான சின்டாக்ஸ், இதில் எந்த ஒரு எரரும் இல்லை. அதே நான் ஒரு எக்ஸ்ட்ரா பார்சரோ, இல்லை செமி கொலனோ, இல்லை ஏதாச்சும் ஒரு கேரக்டர் தெரியாமல் கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி கொடுத்தான்னா சின்டாக்ஸ் எரர் வருது, இங்கே வந்து இன்வாலிட் சின்டாக்ஸ் அப்படின்னு வருது. ஸோ இந்த சின்டாக்ஸ் எரர் வந்து பைத்தன் பார்சர், அதாவது இந்த லைனை வந்து இன்டர்பிரட்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்சர் வந்து கரெக்டாக இந்த ஓப்பனிங் பிரேஸஸ் வந்து பார்க்கும். ஓப்பனிங் பிரேஸஸை பார்த்த உடனே கண்டிப்பாக க்ளோசிங் பிரேஸ் இருக்கும் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு. ஸோ இதுக்கப்புறமா வர எல்லா கேரக்டர்ஸும் இன்வாலிட் கேரக்டர்ஸ் தான். ஸோ அதனால் இதை வந்து சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு பார்சர் வந்து நம்மளுக்கு த்ரோப் வந்து. அது மட்டும் இல்லாமல் அந்த எரர் எங்கே வருது, இங்கே வந்து ஒரு சின்ன ஆரோ வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ இந்த ஆரோ வந்து கரெக்டாக நம்மளுக்கு காட்டிடுது எந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் நீங்கள் வந்து சின்டாக்ஸ் எரர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. ஸோ இதுதான் சின்டாக்ஸ் எரர்ஸ் ரொம்ப கிளியராக சொல்லணும்னா. நெக்ஸ்ட் வந்து எக்ஸப்ஷன்ஸ். சின்டாக்ஸ் எரர்ஸ்க்கும் எக்ஸப்ஷன்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எக்ஸப்ஷன்ஸ் எப்போ நடக்கும்னா ரன் டைமில், அதாவது ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது வர எரர்ஸ் தான் எக்ஸப்ஷன்ஸ்ன்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம ரன் டைம் எரர் அப்படின்னு கூட சொல்கிறோம். பொதுவாக இப்போ நம்ம ஒரு ஃபைல் ஆப்ரேஷன் பண்ணுறோம், அதாவது ஒரு ஃபைலுக்கு ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரைட் பண்ணும்போது நம்ம வந்து திடீர்னு கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணிடுறோன்னு நினச்சிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு அப்நார்மல் பிஹேவியர். ஸோ இது வந்து ஒரு ரன் டைமில் நடக்கக்கூடிய எக்ஸப்ஷன் இது. இப்போ உங்களுக்கு ஒன்று சிம்பிளாக இன்னொரு கோட் எழுதுகிறேன், வைல் ட்ரூ இம்போர்ட் ஓஎஸ் டாட் சிஸ்டம், கிளியர் பண்ணிக்கிறேன் ஸ்க்ரீனாக. ஸோ இப்போ வந்து இம்போர்ட் டைம் வைல் ட்ரூ டைம் டாட் ஸ்லீப். நான் வந்து ஒரு ஒரு செகண்டுக்கும் ஸ்லீப் பண்ண போகிறேன். பிரிண்ட் ஐ ஆம் ஸ்லீப்பிங், டோன்ட் டிஸ்டர்ப். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வைல் லூப் எழுதியிருக்கேன். என்ன பண்ணோன்னா, ஒரு செகண்டுக்கு ஸ்லீப் ஆகிட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த எக்ஸாம்பிளை நான் ஏன் கொடுத்துருக்கேன்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து இப்போது ரன்னிங்கில் இருக்குது, அதாவது ரன் டைமில் இருக்குது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் சி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு எக்ஸ்டர்னல் ரீசன்ஸால்
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெர்மினலை நான் க்ளோஸ் பண்ணேன்னா. ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஒரு ப்ரோக்ராம் ஷட் டவுன் வர்றதுக்கு. ஸோ அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டரை தான் நம்ம வந்து எக்ஸப்ஷனாக சொல்கிறோம். ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா, நான் கண்ட்ரோல் சி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஈவெண்ட், அதாவது யூசர் ஜென்ரேட்டட் ஈவெண்ட். ஸோ இந்த ஈவெண்ட்டால் அந்த ப்ரோக்ராம் வந்து அப்நார்மலாக எக்ஸிட் ஆகுது. ஸோ இப்போ வந்து பைத்தன் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கேன்னா, அந்த ட்ரேஸ் பேக் வந்து நம்மளுக்கு வருது. ட்ரேஸ் பேக்கில் வந்து அது எங்கேருந்து வருது, எஸ்டிடியின் அதாவது கீபோர்ட்லேருந்து. அது மட்டும் இல்லாமல் எக்ஸப்ஷன் எந்த லைனில் நடந்துச்சு, லைன் டூவில். ஏன்னா லைன் டூவில் வந்து டைம் டாட் ஸ்லீப் அப்படிங்கிற லைன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். வைல் வந்து ஃபஸ்ட் லைனு, செகண்ட் லைன் வந்து டைம் டாட் ஸ்லீப்பு. அது மட்டும் இல்லாமல் என்ன எக்ஸப்ஷன், கீபோர்ட் இன்டரப்ட் அப்படிங்கிற எக்ஸப்ஷன். ஸோ இந்த எக்ஸப்ஷன் எப்படி நடக்குதுன்னு இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போது நம்ம ப்ரோக்ராம் இருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் டைமில் இருக்கு. ஸோ நம்மளுடைய ஸ்லீப் ப்ரோக்ராம் இது வந்து இன்டர்பிரிட் ஆகி பைத்தன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணினிருக்கு. ஸோ பைத்தன் எக்ஸிக்யூஷன் நடக்கும்போது நம்ம வந்து கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ண உடனே ஆக்சுவலாக ஒரு பெரிய எரர் நடக்கும். இந்த எரர் வந்து நம்மளால் படிக்க முடியாது. இது வந்து அசம்பிளி எரர். அதாவது ஒரு ஒரு பர்டிகுலர் மிஷினுக்கு அசம்பிளி கோடு இருக்கும், அதாவது மிஷின் கோடுன்னு சொல்லுவோம். இந்த எரர் வந்து ஸ்டாக் ட்ரெஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், காம்ப்ளெக்ஸாக இருக்கும். நம்ம நார்மல் ஹியூமன் பீங்ஸ், அதாவது நம்மளுக்கு ப்ரோக்ராமிங் பேக்ரவுண்ட் இல்லாதவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மெரர் இந்த எரர் மெசேஜஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து பைத்தான் என்ன பண்ணேன்னா, அந்த மிஷின் லெவல் எரர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மிஷின் லெவல் எரர்ஸ் வந்து பைத்தன் ஹேண்டில் பண்ணுது. அதாவது பைத்தன் இன்டர்பிரிட்டர் வந்து எக்ஸப்ஷன் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸப்ஷன் கிளாஸ் வந்து அந்த மிஷின் லெவல் எரர்ஸை எடுத்துகிட்டு, இந்த எக்ஸப்ஷன் வந்து எந்த கேட்டகரியில் போதோ அந்த கேட்டகரிக்கு தேவையான நேம் வந்து நம்மளுக்கு வருது. ஸோ இந்த இடத்துல வந்து பைத்தன் எக்ஸப்ஷன் கிளாஸ்க்கு போன உடனே கீபோர்ட் இன்டரப்ட் அப்படின்னு கிளாஸிஃபை ஆகுது. ஸோ இந்த கேட்டகரியான எக்ஸப்ஷன் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு சிம்பிளான எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ ஓஎஸ் டாட் சிஸ்டம் கிளியர். ஸோ இப்போ நான் வந்து பொதுவாக உங்களுக்கு வந்து தெரியும், இது நிறைய எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் எக்ஸாம்பிள்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, டிவிஷன் பை ஜீரோ. அதாவது நீங்கள் 1 டிவைடட் பை ஜீரோ வந்து பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து மேத்தமெட்டிக்கலாக இல்லாத ஒரு ஆப்ரேஷன் இது. ஸோ 1 0 வந்து டிவைட் பண்ண முடியாது. ஸோ எத்தனை வந்து டிவைட் பண்ண ட்ரை பண்ணேன்னா நம்மளுக்கு வந்து 0 டிவிஷன் எரர் அப்படின்னு வருது, டிவிஷன் பை ஜீரோ. ஸோ இது வந்து எப்படி நடந்திருக்குன்னா, ப்ரோக்ராம் நம்மளுடைய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இங்கே இருக்குது, 1 டிவைடட் பை 0. ஸோ இப்போ வந்து பைத்தன் எக்ஸிக்யூட் பண்ணுது. இங்கே வந்து நம்ம கண்ட்ரோல் சி வந்து ப்ரெஸ் பண்ணல, ஆனால் இங்கே வந்து டிவிஷன் பை ஜீரோ, அதாவது இம்ப்ராப்பர் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணுறோம், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன். ஸோ இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷனில் வந்து 1 பை 0 வந்து கிடையவே கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷனே இல்லை மேத்தமெட்டிக்கலி. ஸோ இது வந்து ஒரு மிஷின் லெவல் எரர்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணோம். ஸோ அந்த எரர்ஸை வந்து பைத்தனை வந்து அத்தை ஹேண்டில் பண்ணி, அத்தை வந்து 0 டிவிஷன் எரர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து போட்டு நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் எரர்ஸ் இருக்குது, அதாவது இன்பில்ட் எக்ஸப்ஷன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் இன்பில்ட் எக்ஸப்ஷன்ஸ். இன்பில்ட் எக்ஸப்ஷன்ஸில் நிறைய கிளாஸ் இருக்குது, கீபோர்ட் இன்டரப்ட் இருக்குது, 0 டிவிஷன் எரர் இப்போ பார்த்தோம் இல்லை அது இருக்குது, ஃபைல் ஹேண்ட்லிங் அதாவது ஃபைல் நாட் ஃபவுண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்பில்ட் எக்ஸப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலாக ஹேண்டில் பண்ணுறோம், அதை தான் நம்ம வந்து இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு சிம்பிளான எக்ஸாம்பிள் வந்து காட்ட போகிறேன். இந்த அப்நார்மல் எரர்ஸ் என்கவுண்டர் ஆச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு. ஸோ ஸோ இப்போ வந்து புதுசாக எக்ஸாம்பிள் 1 அப்படிங்கிற ஒரு பைத்தன் கூட வந்து அதெல்லாம். ஸோ யூசர் பின் பைத்தன். ஸோ இங்கே வந்து நான் வந்து பிரிண்ட் 1 டிவைடட் பை 0. ஸோ இங்கே நான் வந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன், பிரிண்ட் பிஃபோர் டிவிஷன். ஸோ டிவிஷன் நடந்ததுக்கப்புறம் இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து போட போகிறேன், பிரிண்ட் ஆஃப்டர் டிவிஷன்.
ஸோ இந்த த்ரீ லைன்ஸ் ஆஃப் கோட் நான் என்னத்துக்கு எழுதியிருக்கேன்னா, யூஸ்வலாக உங்களுக்கு வந்து இங்கே நான் எக்ஸாம்பிள் வந்து காட்டியிருந்தேன், பிரிண்ட் 1/0 பண்ண என்ன ஒன்று எரர் வரும், எரர் வந்தால் இங்கே ப்ரோக்ராம் வந்து ஹால்ட் ஆகிடும், அதாவது இதுக்கப்புறமா இருக்கிற லைன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இது தான் வந்து அப்நார்மல் பிஹேவியர்னு சொல்கிறோம். ஸோ பொதுவாக ஒரு எரரை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸிக்யூஷனுக்கு நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எரர் வந்த உடனே இந்த லைன்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகாமல் போயிடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து எரர் ஹேண்ட்லிங் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து அதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ கிளியர் சிஹெச்மோட் எக்ஸாம்பிள். ஸோ அதை நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிள் 1.py எக்ஸிக்யூட் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைன் வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு பிஃபோர் டிவிஷன். அதுக்கப்புறம் உடனே நம்ம வந்து 1/0 ஆப்ரேஷன் பண்ணுறோம், அதை வந்து பைத்தனை வந்து ஹேண்டில் பண்ணிடுச்சு, அதாவது 0 டிவிஷன் எரர், இன்டிஜர் டிவிஷன் ஆர் மாடுலோ பை 0 அப்படின்ற ஒரு எக்ஸெப்ஷன் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கு. ஆனால் இதுக்கப்புறமா இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகவே இல்லை, ஏன்னா பைத்தன் ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் ஆயிடுச்சு, அப்நார்மலாக இங்கே வந்து ஹால்ட் ஆகிடுச்சு ப்ரோக்ராமு. ஸோ நம்ம வந்து இத்தை தான் வந்து இப்போ வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ இத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்னா, நம்ம வந்து ட்ரை கேட்ச் பிளாக் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ட்ரை கேட்ச் வேறு ப்ரோக்ராமிங்கில் இருக்க, சி, சி ப்ளஸ் ப்ளஸ், ஜாவாலெல்லாம் இருக்குது, ஆனால் இங்கே வந்து ட்ரை கேட்சுக்கு பதிலாக ட்ரை எக்ஸெப்ட் அப்படிங்கிற கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எந்த பர்டிகுலர் கோடு வந்து ஒரு எரரை ரைஸ் பண்ணுமோ அந்த எரரை வந்து நம்ம வந்து ட்ரை கேட்ச் பிளாக்குள்ளே போடணும். ஸோ இங்கே வந்து ட்ரை அப்படின்னு போடுறேன். ஸோ இது வந்து அந்த பிளாக்குள்ளே இருக்கும். ஸோ இங்கே வந்து எக்ஸெப்ட், ஸோ எக்ஸெப்ட் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா இதை நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம். ஹேண்டில் 0 டிவிஷன். ஸோ இப்போ நான் வந்து இந்த பர்டிகுலர் எரர் த்ரோ பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் வந்து ட்ரை கேட்ச், அதாவது ட்ரை அண்ட் எக்ஸெப்ட் பிளாக்கில் போட்டிருக்கேன். ஸோ எரர் வந்த உடனே என்ன ஆகும்னா, பைத்தன் வந்து அந்த எரரை நம்ம டெர்மினலுக்கு த்ரோ பண்ணாமல் இந்த எக்ஸெப்ட் பிளாக் வந்து த்ரோ பண்ணிவிடும். ஸோ நம்ம அதை கேட்ச் பண்ணிவிட்டு சும்மா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து போட்டுட்றோம். ஸோ இங்கே வந்து ஹேண்டில் 0 டிவிஷன் பிரிண்ட் ஆகிட்டு அப்புறமா ப்ரோக்ராமுடைய ஃப்ளோ வந்து நார்மலாக நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது, பிஃபோர் டிவிஷன் எக்ஸெப்ஷன் வந்து ஹேண்டில் இருக்குது. ஸோ பைத்தன் வந்து அந்த எக்ஸெப்ஷனை நம்மளுடைய எக்ஸெப்ட் பிளாக், ஸோ இந்த எக்ஸெப்ட் பிளாக்குக்கு சென்ட் பண்ணியிருக்கு அந்த எரரை, அதாவது அந்த எக்ஸெப்ஷனை. ஸோ அந்த எக்ஸெப்ஷன் ஹேண்டில் ஆகி நம்மளுக்கு அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, ஹேண்டில் 0 டிவிஷன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இதுக்கப்புறமாவும் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, ஸோ பிரிண்ட் ஆஃப்டர் டிவிஷன். ஸோ இதனால் ஒரு ப்ரோக்ராம் வந்து எரர் ஆச்சுன்னா இடையில வந்து குவிட் ஆகாது. ஸோ நம்ம வந்து எரரை வந்தாலும் அதை கேட்ச் பண்ணி ஹேண்டில் பண்ணி வேறு லைன்ஸ் ஆஃப் கோடை வந்து நம்ம அப்படியே எக்ஸிக்யூட் பண்ண கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இது தான் எரர் ஹேண்ட்லிங். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து காமனாக எல்லா எரர்ஸும் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எரர் கிளாஸ் வந்து 0 டிவிஷன் எரர் அப்படிங்கிற எரர் கிளாஸ் இது. ஸோ அதை மட்டும் நம்ம ஹேண்டில் பண்ணோன்னா நம்ம வந்து அந்த பர்டிகுலர் இன்பில்ட் எக்ஸப்ஷனுடைய நேம் வந்து இங்கே கொடுக்கணும், 0 டிவிஷன் எரர். ஸோ இப்படி கொடுத்தோம்னா இந்த பர்டிகுலர் எரர் மட்டும் தான் கேட்ச் ஆகும். ஸோ இந்த எக்ஸாம்பிளை வந்து பார்க்கலாம். ஸோ இதை சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா ஹேண்டில் 0 டிவிஷன் அப்படின்னு தான் வரும். ஆனால் உங்களுக்கு நான் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஃபைல் .py. ஸோ இந்த ஃபைல் .py-ல என்ன பண்ணுறேன்னா சாம்பிள் .text அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இருக்குது. ஸோ சாம்பிள் .text-ஐ வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபைலுக்கு வந்து நான் வந்து ரைட் பண்ண போகிறேன், ஏன்னா இது வந்து ரைட்டிங் மோடில் இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து f.write ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ரைட் பண்ணிவிட்டு 5 seconds நான் வந்து ஸ்லீப் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்லீப் பண்ணுற டைமில் நான் வந்து கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணிவிடுவேன். ஸோ அப்போ வந்து அப்நார்மல் பிஹேவியர் அது. ஸோ அதை வந்து ஹேண்டில் பண்ணோம் நம்ம. ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த எக்ஸாம்பிள் மூலமா பார்க்க போகிறோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்ட் இன்டரப்ட், ஏன்னா கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணோன்னா கீபோர்ட் இன்டரப்ட் எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகும். ஸோ அதை நான் வந்து எக்ஸப்டில் வந்து கொடுக்குறேன். கீபோர்ட் இன்டரப்ட் கொடுத்த உடனே
கண்ட்ரோல் சி வந்து ஹேண்டில் ஆகிடும், காட் கீபோர்ட் இன்டரப்ட் எக்ஸப்ஷன் அண்ட் பிரிண்ட் ஆகி, அப்புறம் ஃபைனல் இயர் பிளாக்ல வந்து க்ளோசிங் ஃபைல், ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ அதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம், ஃபைல் டாட் பிஒய். ஸோ இப்போ நன் வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டால் தான் வந்திருக்கேன். ஸோ நான் இப்போ கண்ட்ரோல் சி கொடுக்குறேன். ஸோ கண்ட்ரோல் சி கொடுத்த உடனே கீபோர்ட் இன்டரப்ட் எக்ஸப்ஷனை வந்து த்ரோ பண்ணியிருக்க பைத்தன். த்ரோ பண்ண உடனே இந்த எக்ஸப்ட் பிளாக் வந்து கீபோர்ட் இன்டரப்ட் அப்படின்னு பார்க்குது. ஓகே, கீபோர்டு இன்டரப்ட் வந்து இந்த பர்டிகுலர் பிளாக்குக்கு போகணும் அப்படின்னு வருது. ஸோ இங்கே வந்து காட் கீபோர்ட் இன்டரப்ட் எக்ஸப்ஷன் அப்படின்னு வருது. வந்த உடனே அப்புறமா வந்து ஃபைனலி பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஃபைனலி பிளாக்கில் க்ளோசிங் ஃபைலை அப்படின்னு ப்ரிண்ட் பண்ணுறோம். ப்ரிண்ட் பண்ண உடனே ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம், எஃப் டாட் க்ளோஸ். ஸோ யூஸ்வலாக இந்த த்ரீ பிளாக்ஸும் எப்போவுமே ஒரு நல்ல ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸாக இருக்கணும். நான் ஏன் இங்கே ஃபைனலி பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸப்ஷன்ஸ் நடந்தாலும் நடக்கலைனாலும் எப்போவுமே இந்த ஃபைனலி பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணலன்னா இந்த ஃபைனலி பிளாக்கும் எக்ஸிக்யூட் ஆகும். நான் கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணாலும் இந்த எக்ஸப்ட் பிளாக்குக்கு போய் அப்புறமா ஃபைனலி பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபைனலி பிளாக்கையும் யூஸ் பண்ணுறோன்னா எப்போவுமே, அதாவது இந்த ட்ரை கேஷ் பிளாக் எக்ஸிக்யூட் ஆன உடனே ஃபைனலி வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். ஸோ அதனால் நம்ம வந்து ஃபைனலி பிளாக் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் வந்து கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணாமல் நான் அப்படியே ரன் பண்ண போகிறேன். ஸோ 5 seconds ஆக போகுது, 3, 4, 5 seconds ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைனலி பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ ஃபைனலி பிளாக்கில் க்ளோசிங் ஃபைல்னு இருக்குது, ப்ரிண்ட் ஆகிருக்கு. ஆனால் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் நான் வந்து கீபோர்டு இன்டரப்ட் கொடுத்துருக்கேன், அதாவது கண்ட்ரோல் சி. கண்ட்ரோல் சி கொடுத்த உடனே எக்ஸப்ஷன் கேட்ச் ஆன பிறகு ஃபைனலி பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. எக்ஸப்ஷன் வரலனாலும் ஃபைனலி பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ எப்போவுமே ஃபைனலி பிளாக் வந்து நீங்கள் வந்து ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணிங்கன்னா அது யூஸ் பண்ணியே ஆகணும், ஃபைனலி பிளாக். ஸோ இந்த ஃபைனலி பிளாக்கில் க்ரிட்டிக்கலான ஆப்ரேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் ஹேண்ட்லிங் எடுத்துக்கிங்கன்னா க்ரிட்டிக்கலான ஆப்ரேஷனை வந்து ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணோம். ஏன்னா ஃபைல் க்ளோஸ் பண்ணால் தான் டேட்டாவே சேவ் ஆகும். ஸோ அதனால் கேட் சாம்பிள் டாட் டெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் வந்து இருக்குது. சப்போஸ் நான் ஃபைல் க்ளோஸ் பண்ணலன்னா இந்த டேட்டாவே ரைட்டாக இருக்காது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ட்ரை எக்ஸப்ட் ஃபைனலி வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் எக்ஸப்ஷனை மட்டும் தான் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா கீபோர்டு இன்டரப்ட் எக்ஸப்ஷன். இப்போ நான் வந்து வேறு எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் எரர். ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பிள் ஃபைல் கொடுக்கல, ஆனால் நான் வேறு ஏதோ ஒரு ஃபைல் கொடுக்குறேன், சாம்பிள் ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி ரீட் கொடுக்க போகிறேன். ஸோ இதை கொடுத்துட்டு சேவ் பண்ணி ரன் பண்ணலாம், ஃபைல் டாட் பிஒய். இங்கே பார்த்தீங்கன்னா ஐஓ எரர்னு புதுசாக வருது. இங்கே என்ன வருதுன்னா நோ சச் ஃபைல் ஆர் டைரக்டரி எஸ்ஏபிஎல்இ டாட் டெக்ஸ்ட். ஸோ இதை வந்து நான் ஹேண்டில் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணலன்னா இன்னொரு எக்ஸப்ட் பிளாக் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு ட்ரை கேட்ச் வந்து நான் செப்பரேட்டாக எழுதலாம். ஸோ இதை டிலீட் பண்ணிடுறேன். எப்போவுமே ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ட்ரை கேட்ச் பிளாக்கில் தான் போடணும். ஸோ இது வந்து ஒரு குட் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ் இது. ஸோ ட்ரை, நான் வந்து எஸ்ஏபிஎல் டாட் டிஎக்ஸ்டி அப்படிங்கிற ஃபைலில் வந்து நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓப்பன் பண்ணும்போது நான் எக்ஸப்ஷன்ஸ் வந்து நான் ரைட் டவுன் பண்ணிக்கிறேன், என்னென்ன எக்ஸப்ஷன்ஸ் நடக்கலாம். நான் ஃபைல் ரீட் பண்ணும்போது ஐஓ எரர் வந்து நடக்கலாம், அது என்ன எரர். ஸோ அப்படின்னு பார்க்கணுன்னா எக்ஸப்ட் ஐஓ எரர் ஆஸ் எரர். ஸோ இதை வந்து நான் வந்து ப்ரிண்ட் பண்ண போகிறேன், ப்ரிண்ட் எரர். ஸோ நான் வந்து ஹேண்டில் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ரன் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த எரர் மட்டும் தான் ப்ரிண்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ப்ரிண்ட் மெசேஜ் வந்து கொடுக்குறேன், எரர் ப்ரிண்ட் எரர் ஹேண்டில்ட். ஸோ இந்த எரரை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நோ ஃபைல் ஆர் டைரக்டரி இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணியாச்சு. ஸோ எரர் ஹேண்டில்ட் அப்படின்னு ப்ரிண்ட் ஆகுது, அதாவது இதுக்கப்புறமா வர லைன் ஆஃப் கோட் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும், ஏன்னா நம்ம வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இந்த பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் எரரை நம்ம ஹேண்டில் பண்ணலைன்னா ப்ரோக்ராம் வந்து இங்கேயே ஹால்ட் ஆகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து மல்டிபிள் எக்ஸப்ஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா நீங்கள் வந்து மல்டிபிள் எக்ஸப்ட் கோடு பிளாக்ஸ் வந்து கொடுக்கலாம். இங்கே நான் மறுபடியும் எக்ஸப்ட் கீபோர்ட் இன்டரப்ட் அப்படின்னு கொடுக்கலாம், கீபோர்ட் இன்டரப்ட்.
கீபோர்ட் இன்டரப்ட் எஸ் கேபி. ஸோ இது வந்து எந்த வேரியபிள் ஆனால் நீங்கள் வந்து கொடுக்கலாம். பிரிண்ட் கேபி, பிரிண்ட் கேபி ஹேண்டில்டு, அதாவது கீபோர்ட் இன்டரப்ட் ஹேண்டில்டு. ஸோ இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் வந்து ரன் பண்ண போகிறேன். ஸோ ரன் பண்ண உடனே நான் வந்து கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நோசஸ் ஃபைலர் டைரக்டரி. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எஸ்ஏபிஎல் டாட் டிஎக்ஸ்டி அப்படிங்கிற ஃபைல் இல்லை. ஸோ ஐஓ எரர் வந்து த்ரோ ஆகுது. ஸோ ஐஓ எரர் வந்து த்ரோ ஆன உடனே அந்த பர்டிகுலர் கிளாஸ் வந்து எப்போவுமே பார்ப்போம் இந்த எக்ஸெப்ட் பிளாக்கில். ஸோ ஐஓ எரர் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்தப்பட்ட எரர் வந்து ஹேண்டில் ஆகும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து சாம்பிள் டாட் டெக்ஸ்டி இருந்துச்சுன்னா என்ன இருக்கும் வந்து பார்க்கலாம். ஸோ சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி இங்கே நான் வந்து ஸ்லீப் பண்ண போகிறேன். ஸோ டைம் டாட் ஸ்லீப் இங்கேயும் 5 செகண்ட்ஸ். ஸோ இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணும்போது நான் வந்து கண்ட்ரோல் சி கொடுக்குறேன். ஸோ இங்கே கொடுத்த உடனே கேபி ஹேண்டில் அப்படின்னு வருது. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கினாரியோவில் என்ன நடந்திருக்குன்னா ஃபைல் சாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி வந்து ஏன்னா சாம்பிள் டாட் டெக்ஸ்ட் ஃபைல் அப்படின்னு என்னுடைய டைரக்டரியில் இருக்குது. ஸோ ஐஓ எரர் வந்து ரைஸ் ஆகாது. ஸோ அப்புறமா டைம் டாட் ஸ்லீப் எக்ஸிக்யூட் ஆகும்போது நான் வந்து கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணேன். ஸோ இந்த பர்டிகுலர் இடத்துல கீபோர்ட் இன்டரப்ட் எக்ஸப்ஷன் வந்து பைத்தன் த்ரோ பண்ணியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸப்ஷன் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லைனில் வந்து கம்பேர் ஆகும். இங்கே வந்து கீபோர்ட் எரர் இன்டரப்ட் அதுக்கு வந்து ஹேண்டிலிங் எழுதியிருக்கோமா அப்படின்னு. ஸோ இங்கே வந்து ஐஓ எரருக்கு தான் நம்ம வந்து ஹேண்டில் எழுதியிருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் கோட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அப்புறமா பைத்தன் வந்து நெக்ஸ்ட் எக்ஸப்ட் பிளாக்கு போய் பார்க்கும். ஸோ இந்த எக்ஸப்ட் பிளாக்கில் கீபோர்ட் இன்டரப்ட்க்கு தேவையான ஹேண்ட்லிங் கோட் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து கீபோர்ட் இன்டரப்ட்க்கு தேவையான ஹேண்ட்லிங் பிளாக் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இங்கே கேபி ஹேண்டில் அப்படின்னு ஒரு பிரிண்ட் மெசேஜ் ஒன்று வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு பர்டிகுலர் எக்ஸப்ஷனுக்கோ நீங்கள் ஒரு ஒரு பர்டிகுலர் கோட் பிளாக் வந்து நீங்கள் வந்து எழுதலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எல்லா எக்ஸப்ஷன்ஸையும் ஒரேடியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணோன்னா ஜஸ்ட் நீங்கள் எக்ஸெப்ட் அப்படின்னு பிளாக் கொடுத்தா மட்டுமே போதும். இப்போ நான் இது எல்லாத்தையும் டிலீட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து என்ன பண்ணோன்னா எந்த எக்ஸப்ஷன் வந்தாலும், அதாவது கீபோர்ட் இன்டரப்ட் வந்தாலும், ஐஓ எரர் வந்தாலும், எந்த எரர் வந்தாலும் இந்த எக்ஸெப்ட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு பேட் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லலாம். எப்போவுமே எரரை வந்து ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பிரேக் டவுன் பண்ணி போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷனில் யூசர் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சைன் அப் பண்ணும்போது யூசர் ஆல்ரெடி இருக்கான். ஸோ சைபர் பிளாக் ஹோல் அப்படின்னு யூசர் இருக்கான். நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் போய் சைபர் பிளாக் ஹோல் நேம் கொடுக்குறேன். அப்போ வந்து திஸ் யூசர் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரணும். அப்படி வந்தால் நம்மளுக்கு யூசருக்கு வந்து தெரியும், ஓகே இந்த யூசர் நேம் ஆல்ரெடி இருக்குது, நான் வந்து வேறு நேம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக ஒரு எக்ஸெப்ட் பிளாக்கில் வந்து நம்ம வந்து எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் இமெயில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் பாஸ்வேர்டு வந்து ரொம்ப வீக்காக இருக்கா. ஸோ இதெல்லாம் செப்பரேட் செப்பரேட்டாக நம்ம வந்து எக்ஸெப்ட் பிளாக்கில் போட்டு எழுதலாம். இது ஒரு சும்மா ஒரு சினாரியோ மாதிரி தான் சொல்கிறேன், ஆனால் அது ஆக்சுவலாக அப்படி பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான் சொல்கிறேன். ஸோ எப்போவுமே எக்ஸெப்ஷன் மெசேஜஸ் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் யூசர்ஸ்க்கும் நல்லா புரியும், அடுத்த ப்ரோக்ராமர்ஸ்க்கும் உங்கள் ப்ரோக்ராமை பார்த்து படித்தா அவங்களுக்கும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஸோ இப்படி தான் எரர் ஹேண்ட்லிங் பண்ணுறோம். ட்ரை எக்ஸெப்ட் அண்ட் ஃபைனலி. ஸோ அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ரைஸ். ஸோ ரைஸ் வந்து என்ன? ஸோ இந்த ரைஸை வச்சு நீங்கள் வந்து ஒரு கஸ்டம் எக்ஸெப்ஷன், அதாவது நீங்களே ஒரு எக்ஸெப்ஷனை உருவாக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஓ எரர்ஸு, இந்த சின்டாக்ஸ் எரரு, கீபோர்ட் ஹேண்டில்டு, இதெல்லாமே பில்டின் எக்ஸெப்ஷன்ஸ். இது மட்டும் இல்லாமல் நிறையா பில்டின் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ பொதுவாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான ஒரு எக்ஸெப்ஷனை க்ரியேட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் வந்து அனிமல் நேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் வந்து கொண்டு வரீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து யாராச்சும் அனிமல் நேமை வச்சு சைன் அப் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸெப்ஷனாக த்ரோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்மளுடைய கஸ்டம் எக்ஸெப்ஷன்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து ரைஸ் யூஸ் பண்ணுறோம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், பைத்தன் 3. ஸோ உங்கள் கஸ்டம் எக்ஸெப்ஷன் கொடுக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் வந்து டிக்ளேர் பண்ணணும். கிளாஸ் அனிமல் நேம் எக்ஸெப்ஷன்.
எக்ஸெப்ஷன். ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு எக்ஸெப்ஷன் டிக்ளேர் பண்ணுறீங்கன்னா, அதாவது உங்கள் யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், எப்போவுமே உங்களுக்கு தேவையான எக்ஸெப்ஷன் டிக்ளேர் பண்ணும்போது எக்ஸெப்ஷன் அப்படிங்கிற கிளாஸ்லேருந்து இன்ஹெரிட் பண்ணணும். போன வீடியோவில் இன்ஹெரிட்டன்ஸை பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ அதை தான் நான் வந்து பண்ணுறேன். எல்லா யூசர் டிஃபைன்ட் எக்ஸெப்ஷன்ஸும் இந்த பேரண்ட் கிளாஸ், அதாவது இந்த எக்ஸெப்ஷனுடைய சப் கிளாஸாக இருக்கணும். ஸோ இந்த எக்ஸெப்ஷன் கிளாஸ்க்கு நான் வந்து சும்மா பாஸ்ன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் வந்து நேம் இஸ் ஈக்குவல் டு, ஃபார் எக்ஸாம்பிள் யூசரை வந்து கேட் அப்படிங்கிற யூசர் நேம் வந்து சைன் அப் பண்ணுறான்னு நினச்சிப்போம். ஸோ யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு கேட். ஸோ இப்போ நான் இஃப் யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு கேட் ரேஸ், என்ன எக்ஸெப்ஷன்னா அனிமல் நேம் எக்ஸெப்ஷன். ஸோ இங்கே வந்து நான் ஒரு ஸ்ட்ரிங் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மெசேஜ் வந்து யூசருக்கு வந்து வரும். ஸோ யூ கெனாட் யூஸ் அனிமல் நேம்ஸ், கெனாட் யூஸ் அனிமல் நேம். ஸோ இதை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் பேக்கில் நம்மளுடைய எக்ஸெப்ஷன் நேம் வந்து வந்திருக்கு. நம்மளுடைய எக்ஸெப்ஷன் வந்து மெயினில் ரைஸாக இருக்கு. ஸோ அனிமல் நேம் எக்ஸெப்ஷன், அது கூடவே நம்ம என்ன மெசேஜ் கொடுத்துருக்கோம், யூ கேனாட் யூஸ் அனிமல் நேம் அப்படின்னு ப்ரிண்டாக இருக்குது. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு தேவையான எக்ஸெப்ஷன், அதாவது நம்ம ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது சில சினாரியோஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த சினாரியோஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸெப்ஷன் பில்ட் பண்ணோம்னா எப்போவுமே நீங்கள் வந்து எக்ஸெப்ஷன் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணோம், எக்ஸெப்ஷன் கிளாஸை சப் கிளாஸ் பண்ணிக்கிட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். முக்கியமாக இன்னொரு விஷயம், இந்த பர்டிகுலர் மெசேஜும் நீங்கள் வந்து எக்ஸெப்ட் பிளாக்ல, அதாவது இங்கே, ஸோ இங்கே அனிமல் நேம் எக்ஸெப்ஷன் இதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் இப்படி ஹேண்டில் பண்ணலன்னா இதுவும் அப்நார்மல் டெர்மினேட் ஆகிய ப்ரோக்ராம். ஸோ இப்படி தான் சிம்பிளாக பைத்தனில் வந்து எரர் ஹேண்ட்லிங் பண்ணுறோம். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.